அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஆரோக்கியத்தை கற்றுத்தந்தார்கள். எந்தெந்த காரியங்களை செய்தால் ஆரோக்கியம் கிடைக்கும், எந்தெந்த காரியங்களை செய்யாமல் இருந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும், இது அனைத்தையும் ஒன்று கூட விடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லித் தந்தார்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் அதை எடுத்து ஆய்வு செய்கிறது, அதில் உள்ள உண்மையை இன்றைக்கு ஒப்புக்கொள்கிறது. ஆனால் இன்றைக்கு மனித சமுதாயம் அதை ஏற்று நடக்காமல் தட்டி கழிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, இதா அக்கல அகதுக்கும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா அக்கல அகதுக்கும் உங்களில் ஒருவர் சாப்பிட்டால், சாப்பிடும் பொழுது விரல்களை பயன்படுத்தித்தான் சாப்பிட வேண்டும். சின்ன சின்ன ஸ்பூனு இந்த மாதிரியான பொருள்களை வைத்துக் கொண்டு நாம் சாப்பிடுவது கூட அநாகரிகம் என்ற பெயரிலே இன்றைக்கு கைகளால் விரல்களால் சாப்பிடுவது குறைந்து கொண்டே வருகிறது. அதனால்தான் உடல்ல ஆரோக்கியம் இல்லாம, சாப்பிட்ட சாப்பாடுல எந்த விதமான சத்தும் உடம்புல சேராம நோயாளிகளாகவே இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாகரீகம் என்ற பெயரில் வரக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அநாகரிகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். விரல்களை ஏன் இறைவன் தந்தான்? உணவை எடுத்து வாயில் வைத்து மென்று சாப்பிடுவதற்காகத்தான் இந்த விரல்களை நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த விரல்களால் சாப்பிடாமல் ஸ்பூன்களால் கரண்டிகளால் இன்றைக்கு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அக்கல அஹதுக்கும் தஆமன், உங்களில் ஒருவர் உணவை சாப்பிட்டால், ஃபலா யம்ஸஹ், சாப்பிட்டு முடித்த பின்னால இந்த கையை நம்ம கழுகிறமே, கழுகுவதற்கு முன்னால் விரல்களை நல்ல விதமாக சூப்பிக்கொள்ள வேண்டும். சூப்பிக்கொள்ளாமல் அந்த கரங்களை கழுக வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்ட பின்னால அந்த விரல்களை தன் வாயில் வைத்து சூப்பிக் கொள்வார்கள். ஏன் சூப்பிக் கொள்ள வேண்டும்? இன்றைக்கு விஞ்ஞானம் இதை ஆய்வு செய்கிறது. நம்முடைய விரல்களில் ஒரு சில நீர்கள் சுரக்கிறது, அந்த நீர்களை சாப்பிட்ட பின்னால் விரல்களை சூப்புகின்ற பொழுது அந்த நீர்கள் நம்முடைய வாய்க்குள்ளால் சென்று உணவுகளை செரிமானம் செய்ய உதவுகிறது, சீக்கிரமாக செரிமானமாக ஆக்கிவிடுகிறது. நீங்க சாப்பிட்டு முடிச்ச பின்னால இதெல்லாமோ குடிபானங்களை எல்லாம் குடிக்கிறாங்க, இஞ்சியை தட்டி குடிப்பாங்க, சுக்க குடிப்பாங்க, அப்புறமா வந்து பல வகையான பானங்களை அருந்துகின்றார்கள். சாப்பிட்ட சாப்பாடு சமைப்பதற்காக எல்லாவற்றையும் அறிந்துவிட்டு ஒரு மாத்திரையும் போட்டுக்கொள்வாங்க. ஏன்னு கேட்டால் எல்லாம் சேர்ந்து சமைக்க என்று சொல்வார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வழியை கற்றுத்தந்தார்கள். சாப்பிட்டு முடித்த பின்னால் விரல்களை சூப்பிக் கொள்ளுங்கள், அதிலிருந்து சுரக்கின்ற நீர் அந்த உணவோடு கலந்து விட்டால் நாம் சாப்பிட்ட சாப்பாடு எவ்வளவுதான் எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் கூட அது சீக்கிரமாக செரிமானமாகிவிடும் என்று இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொல்கிறார்கள். விரல்களால் சாப்பிடுவோம், விரல்களை சூப்பிய பின்னால் கரங்களை கழுகுவோம். இந்த சுன்னத்தை நாம் பின்பற்றுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.